ஹாய் கைஸ், நான் தான் உங்க சாம்ரிக். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டே. இந்த பியூட்டிஃபுல்லான டேல ஒரு சூப்பரான வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம். நம்ம கூட யாருக்கான பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கெலி குஞ்சி இருக்கிறாரு. ஒழுங்கா தான் சொல்ல வணக்கம். அப்போ வணக்கம்னா எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க. ஏய், அப்புறம் என்ன சொல்லுவாங்க? வணக்கம் இப்படி தான் சொல்லுவாங்க. அது கரெக்டா சொல்லு. நல்ல தமிழ்ல தமிழர் பண்பாடு உள்ள அது மாதிரி வணக்கம். அது வணக்கம் நாராயணசாமி. அவர் வந்து இப்படி தான் வணக்கம் வாசிப்பது நாராயணசாமி அப்படி சொல்லுவார். நீ அந்த மாதிரி சொல்லுதுனா Hi guys, welcome to Vanakkam. Oh, hi guys. எல்லாரும் எப்படி இருக்கீங்க guys? உண்மையா ஸ்டார், சும்மா பண்ணுங்க. ஒண்ணு இல்ல, வலிக்கலானா. பாங். வணக்கம். சரி, ஓகே. இப்போ நம்ம முன்னாடி என்ன இருக்கு பார்த்தீங்களா? சிக்கன் கிரேவி. சம ஃப்ரெஷ்ஷா 2 kg சிக்கன் கிரேவி. இந்த கிரேவி வந்து நம்ம ஒரு வீடியோ பண்ணோம், ஒரு குக்கிங் வீடியோ பண்ணோம். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிடுச்சு. மெமரி கார்டில் தான் ஐ மீன் ரெக்கார்ட் பண்ணிருந்தோம். பட் ஆனால் சடனாக அது வந்து இதாகிடுச்சு. அது வேற ஒரு மேட்ரு, அதை நான் அப்புறமா சொல்கிறேன். தண்ணியில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மெமரி கார்டு தண்ணியில் வந்ததுனால ஸ்பாயில் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃபுட் சேலஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஆரம்பிச்சிடலாமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்துடலாம். குழம்பு எடுத்து ஊற்றி எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். உங்களுக்கு வேணுமாயா? சாப்பிட்றதுக்கு தானே வச்சிருக்கு. வேணுமான்னு கேட்டிங்கன்னா எப்படி எப்படி இது பண்ண முடியும்? ஐயா, அப்படியா? வெறும் குழம்பு மட்டும் போடவா இல்லை கறியா? நல்லா போடுங்க. குழம்பு சாப்பிட்டு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கறி நல்லா கலக்கி ஊற்றுங்க. மசாலாலாம் நிறையா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஐயா, அப்படி தான் இருக்கும். போதுமாயா? நல்லா கூவிங்க. நம்மளாம் போட முடியாது. நானே அப்படியே வாயில் இருந்தா இது வச்சு போடுமா? நான் அப்படியே கை ஊட்டி எடுத்து பண்ண பாருங்க. ஒரு ஆம்பளை கை ஊட்டிடுறா. அப்புறம் எப்படி பேசிட்டீங்க? சூடாகிறது எப்படி கை விட முடியும்? இதான் சார் கை விடணும்ட்டு சும்மா ஒரு பேச்சு சார். நான் அப்பயாச்சும் எடுத்து போடுவீங்கன்னு நினச்சேன். எப்படி? ஆ, போதும் போதும். பக்கா பக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா வாசனே செம தூளாக இருக்குது. மசாலா அப்படியே கார சாரமாக இருக்குது. நல்லா இருக்கு. ஆனால் அது இப்படியா சாப்பிட்றதுக்கு முன்னாடி மசாலா கார சாரமாக இருக்குதுன்றீங்க? ஏன்னா இந்த மிளகாலாம் இருக்குது, நீங்கள் போட்ட மிளகாலாம். ஆக்சுவலி இது மிளகா இல்லை, ஒரு ஒரு மசாலா. அது ஓ மசாலாவா? இந்த கருவேப்பிலாம் நல்லா பச்சையாக இருக்குது. எங்கள் வீட்டில் கருக விட்ருவாங்க. என்னங்க ஐயா, குழம்பு ஊற்றியாச்சு, சாப்பிடலாமா? முதல்ல இறங்கலாமா? இறங்கிடலாம். 3, 2, 1, கோ. நான் கோ கூட சரியாக சொல்ல. ஐயா, என்னங்க ஐயா இது? கறியிலேருந்து அப்படியே சாரி, எலும்புலேருந்து அப்படியே கறி அப்படியே நழுவி வருதுங்க ஐயா. எலும்பில் கறி தான் ஐயா இருக்கும். நீங்கள் இப்படி பேசுறீங்க, என்ன பண்ணுறது? அப்படி சொல்லுங்க ஐயா, அது ரொம்ப மெதுவான ஒரு. அங்கே பாருங்க, யார் இதை செஞ்சது? நல்லா இருக்கு, அப்படியே செம்மையாக இருக்குது. ஐயம் தான் யா. என்ன யா சொல்கிறீங்க? ஐயம் தான். ஐயம் தானா? நான் தான் ஐயா செஞ்சேன். நீங்கள் தான். வெல் ப்ளே. வெரி ப்ளேவா? வெல் ப்ளேயிங் சொன்னேன். அண்ணா கேமா விளாட்ணா? பப்ஜி விளாடுறாங்க. பப்ஜினா தான் ஞாபகம் வருது. சிக்கன் டின்னர் மாதிரி ஏகுதியா? ஓ நோ, இது வந்து சிக்கன் டின்னர் மாதிரி. சிக்கன் லன்ச்சியா அது? ஆ, லன்ச்சியா? சாரியா. என்ன மசாலாலாம் வேற லெவலில் இருக்குது யா. இது வந்து ஒரு புதுவிதமான மசாலா. நமக்கு வந்து ஹைதராபாத்லேருந்து ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க. அது பயன்படுத்தினா போய் உண்மையாக நல்லா இருக்குடா. நல்லா தான் இருக்கு. இந்த வந்து நம்மளே சும்மா கலை வரான் நினச்சேன். வந்து அந்த கறிலாம் நல்லா வெந்திருக்கு. சூப்பராக சூப்பராக வந்திருக்கு. நல்லா ரொம்ப நேரம் கொதி பேச கூட இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. அப்புறம் எப்படி இருக்குது எல்லாம்? அதான் கல்வி போட்டுக்கல. அது என்ன அர்த்தம்? இலையில வந்து கை போட்டுருது. எப்பவுமே உங்க இலையில இருந்து எடுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஐயா, எச்சு சோறு கலையாதீங்கய்யா. ஏன் இது எச்சு சோறே இல்லையா? ஏன் இப்படி பேசுறீங்க? எச்சு சோறுனா எப்படின்னா இப்ப எடுத்துக்கோங்கய்யா. எடுத்துக்கோங்கய்யா. ஆனாலும் எடுப்பேன். அவரு துப்புல ஐயா பார்த்துங்க, சாப்பாடுலாம் வெளியே வந்து. சரியா, சரியா, நீங்கள் சாப்பிடுங்க. நல்லா இருக்கியா உண்மையிலே? இந்த மாதிரி எங்கள் வீட்டில் கூட சாப்பிட்டது இல்லையா? இது என்ன பேச்சுலர்ஸ் குக்கிங்கா? ஆமாங்க ஐயா, பேச்சுலர்ஸ் குக்கிங் தான். இப்போ இவ்வளோ சிக்கன் சாப்பிட்றல, நீங்கள் ராத்திரி உன் பின்னாடி கோவிந்தா கோவிந்தா. என் பின்னாடியும் மட்டும் இல்லை, சாப்பிட்ற இவரு பின்னாடியும் கோவிந்தா. சரி, லாஸ்ட் டைம் 65 சாப்பிட்டேன் ஜாமக்குதா? ஆமாம் ஐயா, சாப்பிட்டு பாடாப்பட்டேன். எனக்குலாம் வந்து ஏதோ பின்னாடி வந்து ஏதோ நெருப்பு கொளுத்து விட்ட மாதிரி இருந்தது அன்னைக்கு ராத்திரி. ஆட்டோ பம்ப் தான் வீட்டில். தீபாவளி அன்னைக்கு. அப்படியா? தீபாவளி வீட்லயே. பக்கத்து வீட்டில் இருந்து அனுப்பிருப்பாங்களே வெடி சத்தம். புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வெடி சத்தம் வேட்டி கொள்ள இருந்து தான் வந்தது. வெளியதெல்லாம் கேட்டது என்னது ஜீர்ணிக்க முடியாது. அந்த அளவுக்கு காமெடியா இல்லைங்க. நல்லா நல்லா பஞ்சா போடுங்க. இவர் நல்லா பஞ்சா போடுவாப்புல. போடுங்க. போட்டுங்களா? வேணாம் 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 வேணாம்.
அப்புறம் அப்புறம் யா எப்படி இந்த லாக்டவுன்லாம் எப்படியா போச்சு உங்களுக்கு? நல்லா போயிட்டு இருக்கியா? இந்த இதுவும் இல்லை, ம் சும்மா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எப்படி போச்சு? எனக்கு என்னயா பா கதை கட்டா குட்டி சவரே அதுலேயே வந்து இது ஒரு கேம் என்ன கேம்யா ஜி அதில் பெருமைகள் வேற. ம் இந்த மாதிரி இங்கே சாப்பிட்றது மாதிரி அங்கே அங்கே ஒரு சிக்கன் டின்னர் இருக்குதுயா? ஒன்று கேட்குறேன், ம் இது வரைக்கும் ஜெயிச்சிருக்கீங்களா? அதுதான் ஏன் இல்லை, நானும் ட்ரை பண்ணுறேன். ஒரு ஒரு வாட்டியும் நல்லா ஜெயிக்கலான்னு ரெண்டாவது பிளேஸில் வந்துடுறானா? எனக்கு இன்னொரு டவுட்டு, அதில் வந்து சிக்கன் டின்னருன்றாங்க, ஜெயித்தா உண்மையாக கறி எதுனா கொடுப்பாங்களா? ஆமாயா, ஆனால் சாப்பிட தான் முடியாது. ஆனால் சிக்கன் டின்னர் வந்து ஒரு சிக்கன் அந்த முழு கோழி வந்து அதில் என்ன உங்களுக்கு அவ்வளோ பெருமைகள்? அது அது விளையாடி பார்க்குறவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். ஆமாம், ஒரு 100 பேர் வணங்குவாங்கயா ஒரு கும்பலாக. இந்த பீஸ் மாதிரி யார் ஃபஸ்ட்டு காலி பண்ணுறாங்களோ அவங்க தான் ஏன் வின்னு. எங்கே எனக்கு அதிகமாக சாப்பாடு போட்டா இல்லையா? நீங்கள் கம்மியாக போட்டுக்கிறீங்க இல்லையா? ரெண்டு பேரும் ரெண்டு பிளேட் தாயா? அது நல்லா இருந்ததுயா? ஆனால் சூப்பராக இருக்குது பிரியாணி. பிரியாணியா? சரியா, கறி குழம்பு பிரியாணி ஞாபகத்துலே இருந்தேன்யா. கான்செப்டே மாற்றிட்டீங்க. சரிங்க சரிங்க, இது வந்து பிரியாணின்னு நினச்சிட்டேன். ஆனால் பிரியாணி மாதிரி தான் இருக்குது லைட்டாக. அந்த குழம்புலாம் தருவாங்களே பெரிய பெரிய ஹோட்டலில், குழம்பு ரைஸ் அந்த மாதிரி. கேமராமேன் கொஞ்சம் தண்ணி கொடுங்க. தண்ணி வேணாம் வேணாம் வேணாம், தண்ணியே இல்லை அதில். பாருங்கள், தண்ணி கொடுத்தோன்னா வெறும் வாட்டர் கேன் கொடுக்குறாரு. கொடுங்க, ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் நல்லா இருந்ததுயா? ஆனால் இது உண்மையாக நம்ம கடையில் நீங்கள் சொன்ன மாதிரி கடையில் செய்கிற மாதிரி தான் இருக்குல்ல? ம், ஆனால் காரணம் சாரமாக அந்த ஆந்திராவில் போய் சாப்பிட்ற மாதிரி இருக்குதுயா இந்த கறி குழம்பு. நமக்கு ஆந்திராக்காரன் தான் ஏன் சொன்னாங்க. ஆந்திராக்காரங்களா? தெலுங்கு தெலுங்கு வரலா? ஆமாங்க, தெலுங்குலு தெலுங்கு தெலுங்குலு தெலுங்குலுவா? கொல்ட்டியா? ஆமாங்கய்யா. ஏன் அப்படிலாம் கொல்ட்டி பல்ட்டிலாம் பேசாதீங்க, அவங்களும் நம்மள மாதிரி மனிதர்கள் தானே, ஏன் அப்படி பேசுறீங்க? அப்பா ஐயா, கொல்ட்டினா அந்த கொல்ட்டி இல்லையா? ம், வரட்டி மாதிரி இது ஒரு கொல்ட்டி. சரியா, என்ன ஒரே ஃப்ரீயாக தான் இருந்தீங்க போல இருக்குது வீட்டில். இன்னைக்கு பப்ஜிலாம் விளையாடலையா? கூப்பிட்டோன்னே வந்துட்டீங்க, நாகத்தொங்க போட்டுனேன். அப்போ நான் சாப்பாடுக்காக வந்தேன்னு நினச்சிங்களா? அதுக்காக ஓப்பனாக சொல்லுங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. சாப்பாடுக்காக தான் வந்தேன். அப்புறம் அது இருந்தாலும் தொங்க போட்டுன்னு வந்தேன் அப்படிலாம் பேசக்கூடாதுயா. அது வந்து சரி திறந்து போட்டுன்னு வந்தீங்கன்னு சொல்லிச்சுக்கோங்க. சர்ச்சைக்குரிய விஷயம் தான்யா. திறந்து போட்டு தானே வந்தீங்க இல்லையா? ஐயா நான் சொன்னது வாய. எனக்கு இந்த கறி குழம்பு வேணாங்க, பார்சல் கட்டி கொடுங்க, நான் வீட்டில் போய் சாப்பிட்றேன். கறி குழம்பு வேணாம், ஆனால் உனக்கு பார்சல் மட்டும் வேணுமா? அடி பிச்சிரும் உன்னை, மூடிட்டு சாப்பிடு. ஏன் நீங்கள் இப்படி திறந்து போடணுமா, இது பண்ணுவா, இது அது பண்ணுவான்னு பாதி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஆனால் உண்மையில செம்மையாக இருங்க, இவர் செஞ்சதும் செஞ்சார். இந்த மாதிரி நாக்கை வந்து நாட்டியமாட செஞ்சிட்டாங்க. அது என்ன நாட்டியம்? இது நாட்டியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா. கறி நல்லா வெந்திருக்கு. ரொம்ப வெந்திருக்கியா? சூப்பராக வெந்திருக்கா. அந்த கறி சூப்பராக மசாஜ் பண்ணணும் இருக்கு. இப்போ நீங்கள் எத்ததுனா தெரியுமா? ஈரல் ஈரல் தான் நான் தப்பிட்டு வச்சதை நீங்கள் எடுத்துருக்கீங்க. ஏ சும்மா சொன்ன சும்மா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. நான் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க பாருங்க, அந்த ஈரல் இருக்கிற அந்த சாரெல்லாம் நான் உறிஞ்சி எடுத்துகிட்டு இருப்பேன். வெறும் சக்கையை மட்டும் தான் இருக்கு. கரெக்டா? பரவாயில்ல, சாம்பூர் வச்சா தானே. அப்படி சொல்லி சொல்லி அவர் காலி பண்ணிட்டாரு. இந்த ஃபுட் சேலஞ்சு பாருங்க, எவ்வளோ சாப்பிடுறது எனக்கே ஒரு பெருமையா இருக்கியா? சூடுங்க, நான் அங்கேருந்து எடுத்துக்கிறேன். ஆனால் உங்களுக்கு தான் அடுத்தவன் இலையில இருக்கிறது. என்ன தான் இருந்தாலும் அடுத்தவன் இலையிலேருந்து சாப்பிட்றது தான் முடித்தறீங்களா? காரமாக இருக்குல்ல ரொம்ப கையா. இதான் வந்து ஆந்திரா ஸ்டைல். ஆந்திரா ஸ்டைல் பேர் நான் சிக்கன் குழம்பு நம்ம தான் வைக்கணும். குண்டூர் சிக்கன் குழம்புன்னு வச்சுலாமா? இது வந்து கொரட்டூர் சிக்கன் குழம்பு. கொரட்டூர் சிக்கன் குழம்பு இது வந்து மொரட்டி சிக்கன் குழம்பு. நீங்கள் வேணால் மொரட்டு மாதிரி இருக்குங்கய்யா, நான் அப்படி இல்லையா, நான் சாதுவாக இருக்கேனே. எலிக்குஞ்சு மாதிரி இருக்கிறீங்களா? எலிக்குஞ்சு ஐயா என் பேர் மாற்றிங்க. எலிக்குஞ்சுன்றது வந்து சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்குது ஐயா. ஐயா எலின்றது வந்து நல்ல ஒரு பேருங்கய்யா. அதில் அந்த இருக்கு பாருங்களா, அதுதான் வந்து சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்குது. புரியுதுங்களா? சரி, நீங்கள் எப்படின்னா கூப்பிடுங்க, எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கு. அதுவும் உங்களோட வியூஸ் எல்லாமே அதுதான் எதிர்பார்க்குறாங்க. இதுக்கு வேறு ஒன்று இன்னொன்று
திடீர்னு ஒருத்தர் முதல் நேரத்தை யாரோ ஃபோன் பண்ணிட்டு ஹலோ குஞ்சி அப்படின்ட்டாப்புல அப்புறம் குஞ்சி சாரா அப்படிங்கிற குஞ்சி சாரா என்னங்க இப்படி பேசுறீங்க காலங்காலத்திலே குஞ்சி சார்னா எப்படிங்க ஓ காலில் தூங்கிட்டு இருக்கும் போதா தூங்கும் போதே குஞ்சி சார் குஞ்சி சார் குஞ்சி சார்னா எப்படி தூங்கிட்டு இருக்கும்போது எப்படி கால் பண்ணாங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவர் கால் வந்துச்சு ஏற்ற குஞ்சி சார் குஞ்சி சார்னாரு நான் குஞ்சி சார்லாம் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் யார் வேணும் அப்படின்னா நீ எலி குஞ்சி தானே அப்படின்னா அப்போ எனக்கு மறந்தே மறந்துச்சு அந்த தூக்கத்துலேயே என் பேர் அதுன்ட்டு ஆனால் அப்போ உன் பேர் அதுதானா என் பேர் அது இல்லை இப்போதான் சொன்னேன் என் பேர் அதுதான்ட்டு நீங்கள் கூப்பிட்றது வந்து எலி குஞ்சி ஆனால் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அதாவது நல்லா இருக்குமா அது சூப்பராக இல்லையா அது பேர் நான் குஞ்சலியா பெருச்சாலியா அந்த குஞ்ச விட மாட்டீங்களா நீங்கள் குஞ்சலி குஞ்சலி பெருச்சாலி உங்களுக்கு அந்த குஞ்சு செட் ஆகுதுங்க ஐயா உங்கள் ஃபேப்ரிக் ரொம்ப கலாய்க்கிறாப்புல வெறித்தனமாகுது வெறித்தனம்னா வெறித்தனம் இந்த கார குழம்பு தான் கறி குழம்பு தான் இந்த கறி குழம்பு தான் வெறித்தனமே சாரியா இந்த காரமாக இருக்கிறதுனால கார குழம்புட்டையா சாரியா பொசுக்குன்னு கார குழம்பு இருக்கீங்க சாப்பிடுவாங்க போய் சொல்லாமா இப்போ தலையை அப்படி கையில் வச்சு தேங்காய் உடைக்கிற மாதிரி வச்சுருவேன் இந்த தேங்காய் மாதிரி தான் இருக்குதுல்ல நான் புதுசாக மொட்டை அடிச்சேன் ஸ்டைல் இது நியூ ஸ்டைல் ஆமாம் லாஸ்ட் வீடு அப்படி தான் இருந்தீங்க மொட்டை அடிச்சிங்களா இப்போ 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 ரீசெண்டாக அடித்தேன் நான் எதுக்குன்னா எனக்கே தெரில அஸ்ட்டை நான் முடிச்சிட்டேன்ப்பா அவ்வளோதான் உண்மையிலே என்னால் முடியல காரமாக இருக்குது ஏன் அவ்வளோ காரம் போட்டீங்க ஒரு பாலாடி போகணு காரமாக இல்லை அந்த அளவுக்கு இருந்துச்சு இப்போ இல்லை சும்மா அந்த காரம் உடனே ஆ சும்மா சொல்ல வேண்டியது தான் ஏன்னா நீங்கள் சீக்கிரமாக முடிச்சிட்டிங்க இது ஒரு சாக்காக வச்சுக்கலாம்ல அச்சுக்கோ ஒன்று காரமாக இருக்குது உண்மையிலே உண்மையிலே காரமாக இருக்குது சாப்பிட முடியல நான் சத்தியமா பொய் பொய் ஆ உண்மையாக காரமாக தான் இருந்துச்சு ஒரு ஹைதராபாத் ஸ்டைலில் ஹைதராபாத் ஸ்டைலுன்னு 10 மிளகா 10 வெங்காயம் 10 காலிஃப்ளவர் எல்லாம் போட்டு செஞ்சு காலிஃப்ளவரா காலிஃப்ளவர் போட்டால் அது காலிஃப்ளவர் குழம்பு இதுயா தக்காளி காரத்தில் ஏதோ உலர்ற இந்த மாதிரி செய்யணும்னா லைட்டாக கம்மி பண்ணிக்கங்க இவர் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லா நினைப்பாங்க ஐயோ குழந்தைய கூப்பிட்டு வச்சு வந்து கஷ்டப்படுத்துறீங்க இன்னும் உண்மையில் குழந்தை தாங்க நான் எங்கள் வீட்டுக்கு நான் குழந்தை உங்களை அப்படி சொல்ல முடியாது குழந்தைன்னு நல்லா 5-10 பீரோ மாதிரி இருக்கிறீங்க எங்கள் வீட்டுக்கு நான் தான் குழந்தை நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்ப்பா ஐம் டன் மூடிட்டாரே என்னால் ஒத்துக்கலை என் தோல்வியை ஒற்றுக்கொள்கிறேன் பாகுபலி இப்படி வேஸ்ட் பண்ணுறீங்க எத்தனையோ பேர் சாப்பிடாமல் உட்காந்துட்டு இருக்காங்களே வேஸ்ட் பண்ணலாமா என்னால் சாப்பிட முடிஞ்சால் நான் சாப்பிட்ருப்பேன் சாப்பிட முடியலன்னு என்ன பண்ணியிருப்பீங்க சாப்பிட முடியல பார்சல் எதுனா கட்டி விடுங்க எனக்கு அப்போதுலேருந்து ஒரு மைண்டு வீட்டுக்கு எடுத்துன்னு போய் நல்லா சாப்பிடணும் அப்படின்னா வீட்டுக்கு எடுத்துன்னு போய் தான் சாப்பிட்ணும் நம்ம இதாக முடியாது சரியான சாப்பாடு ஆனால் உண்மையாகவே நான் செஞ்ச குழம்புலையே பர்ஃபெக்டான குழம்பு இதுதான் செம்மையாக இருக்குது ரிவ்யூ அந்த ரத்தம் முடியுங்க எப்படி நல்லா இருக்குதுன்னு ஏதோ பழம்புன தோசத்துக்காக நல்லா இருக்குதுன்ட்டேன் அதுவும் நான் செஞ்ச குழம்பு நீங்களே நல்லா இருக்குதுன்னுவீங்களா கை எச்சி கை எங்கே இப்போ எச்சி ஆயிடுச்சு ரொம்ப அன்ஸ்டாப்பபிள் அப்படின்னு என்ன சரி சரி இப்போ அப்படின்னா என்ன சார் சொல்லு சார் அன்மேக்கபிள் அன்மேக்கபிள் அன்
அண்ட் ரஞ்சினிகாந்த் ஃபயர் ஃபயர் என்ன இல்லை சார் சாப்பிடுங்க நல்லா இருக்கு என்ன பண்ணுறது தெரியல என்ன பேசணும் தெரியல குறைய ஆ சொல்லுங்கிறார் இப்போ சார் ஃபஸ்ட்டு நல்லா இருந்துச்சு ஆனால் நல்லா சூப்பராக செஞ்சுக்கிறார் என் வாழ்க்கையில் முதல் முறையாக இப்போ தான் நல்லா இல்லை என்ன இப்போ நல்லா இருக்குன்ற சும்மா சொல்ல சாப்பிட முடியாத ஒரு குறைய சொன்னேன் ஆனால் சூப்பராக செஞ்சுக்கிறார் சாம் அந்த நன்றி 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 தேங்க்யூ அந்த யாருன்னா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் இவர் குழம்பு செஞ்சு எத்தனை வருவார் வீட்டுக்கு டோர் டெலிவரி ஃப்ரீயா இவர் எத்தனை வந்து கொடுப்பார் உங்களுக்கு நான் வரமாட்டேன் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மாதிரி என்னால் முடியலன்னு நினைக்கிறேன் அதனால தான் இவ்வளோ பேச்சு பேசுகிறா முடியலங்க எங்கள் இவர் அன்புக்கு நான் அடிமை இவர் குழம்புக்கு நான் அடிமை சரி இவ்வளோ நேரம் அவனால் சாப்பிட முடியல ஸோ அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன் இதே மாதிரி அடுத்து என்ன சேலஞ்ச் பண்ணலாம் இல்லை அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு சஜஷனை வந்து நீங்கள் உங்கள் ஐ மீன் கீழே இருக்க கமெண்ட் செஷனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த வீடியோஸ் வந்து பண்ண நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அண்டு வேற என்ன வேறு ஒன்றும் வேறு ஒன்றும் இல்லை ஆமாம் அவ்வளோதான் அடுத்து இன்னொரு வீடியோவில் ஒரு பெஸ்டான வீடியோ நானும் எலி குஞ்சு உங்களை வந்து பார்க்குறோம் அண்ட் அன்டன்ஸ் பாய் ஃப்ரம் சாம்ரிக் அண்ட் குஞ்சிதபாத் குஞ்சிதபாத்தா எலிதபாத்தா அன்டில் தென் ஸ்டவ் மேலே கடாயி எங்கள் அண்ணன் தான் வின்னர் இப்போது ஸ்டவ் மேலே கடாயி இவர் போயிட்டு வருவார் துபாய் ஏய் கண்டிப்பாக நாங்கள் துபாய் போவோம் யா சேலஞ்ச் சாரி துபாய் இவன் வாங்கி வந்து பேசி போய் துபாய் துபாய்னே வருது துபாய் பாய் துபாய் பாய்னா சரி ஓகே பாய் பாய்